இன்னும் கம்பத்துக்கு 15 கிலோமீட்டர், குமுளிக்கு 38 கிலோமீட்டர். குமுளி வந்து எனக்கு ஸ்பெஷலான ஒரு ஏரியா. ஐயோ ஐயோ எவ்வளோ அழகு! ஐயோ காதுக்குள்ளே ஏதோ போயிடுச்சு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். ஸோ வெல்கம் பேக் டு சாய் வ்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃபால்ஸ். ஒய்ஃபால்ஸ்னால் அது தொட்டிப்பாளத்துக்கு கீழே தான் இருக்குது அந்த ஃபால்ஸு. தொட்டிப்பாளம் போகிறதா இல்லையான்னு தெரியல, தொட்டிப்பாளத்தில் வந்து தண்ணி வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் மேலே அந்த ஃபால்ஸ்லேருந்து கண்டிப்பாக தண்ணி வரும்னு நினைக்கிறோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னா, கம்பம், கம்பத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா கூடலூரை தாண்டி தான் இருக்குது அந்த ஃபால்ஸேவும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:51. இன்றைக்கி பார்த்தா சடன் பிளான் அங்கே போகலாம் அப்படின்ட்டு, சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதான் அங்கே சடன் பிளான். ஸோ இங்கே ஒரு காலேஜ் தெரியுதா, இங்கே தான் நான் படித்தேன், தேனி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். ஸோ மணி கரெக்டாக 3:54 ஆக போகுது. இன்னும் நாங்கள் கம்பம் போய் கம்பத்தை தாண்டி கூடலூர். ஏய் நம்ம காலேஜில் எப்படா சேரிலாம் மாற்றுறானுங்க? ஆ வேண்டாம், நம்ம காலேஜில் இப்போ சாரி மாற்றினார். ஸோ இப்போ நாங்கள் வீரவண்டி தாண்டிட்டோம். தாண்டி இப்போ கம்பம் போய் கம்பத்துலேருந்து கூடலூர், கூடலூரை தான் கிட்டத்தட்ட நாங்கள் போயிருக்கோம். என்னோடய ஃபேவரட் பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தா தேனிக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஆமாம், இன்றைக்கி தேனிக்கு பிறந்த நாள், பர்த்டேல. அதனால் ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு, சரி ஒய்ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு. ஒய்ஃபால்ஸ்னால் நாங்கள் மேலே, அது மேலே போகணுன்னா டாப்புக்கு போகணுன்னா கேரளா கம்பமேட்டு போயிட்டு மேலே தான் போகணும். ஆனால் நாங்கள் இப்போ கீழே தான் போக போகிறோம். போன டைம் பார்த்தா நம்ம தேனிக்கு வந்து சின்ன வீடியோ போட்டுட்ருந்தோம், ஹாப்பி பர்த்டே தேனி அப்படின்ட்டு ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம, அது வந்து போன வருஷம் போட்டது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் பண்ணுறோம், வாட்டர் விளாக். ஆனால் அந்த ஃபால்ஸில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரள சைடு பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ தண்ணி வரும் கண்டிப்பாக. நானும் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டேன், தண்ணி வரும்டா, அவனுக்கே தெரிலன்ட்டேன். ஆனால் அவன் கம்பம் தான், அவனுக்கே தெரிலன்ட்டான். நானே சொன்னேன், இதே கேரளா சைடு பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குல, அப்போ கண்டிப்பாக வரும்ல தண்ணி அப்படின்ட்டேன். ஆமாம் வரும் வரும் கண்டிப்பாக அப்படின்னா. தேனி சைடு பார்த்தா அன்றைக்கி காலையிலே மதியம் மழை பெஞ்சிட்டு நின்றுச்சு. கம்பத்தில் மழை பெய்தாடான்னு கேட்டால், அம்மா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா. பயங்கரமாவா பெய்யுதுன்னு கேட்டேன், இல்லை சாரல் மாதிரி தான் விழுகுது அப்படின்னா. ஸோ இந்த சைடு வீரவண்டி, இது கோட்டூர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு போலயே, தோடெல்லாம் நடந்துருக்கு, குளிருது, நல்ல விஷயம். இதுவும் பார்த்தீங்கன்னா வீஃப் வரல தான் போயிட்டுருக்கோம். வீஃபோ இன்றைக்கி தான் நம்ம லாங்கில் எடுத்து போயிட்டுருக்கோம். லாங் தான், அவ்வளோ லாங்லாம் இல்லை, ஒரு 40 கிலோமீட்ரு, ஒரு 50 கிலோமீட்ரு அந்த லாங்கில் தான் எடுத்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்களா, இப்படி இருக்குங்க, இருங்க, உங்களுக்கு ஒரு பைபாஸ் கனெக்ட் ஆகும், செம்மையாக இருக்கும் வியூ. எந்த பைபாஸ்னால், சின்னமனூர் பைபாஸ்னாலும் சரி, அந்த பாளையத்துலேருந்து சின்னமனூர் பாளையத்துக்கு முன்னாடியே ஒரு பைபாஸ் கட் ஆகும், அந்த பைபாஸ்னாலும் சரி, வியூஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சின்னமனூர் பைபாஸ் ஒரு வழியாக வந்தாச்சு, அதுங்க வியூவை பாருங்கள். வேறு லெவலா. ஸோ நம்ம தேனிக்கு ஒரு ஒரு குட்டி ஒரு என்னென்ன பெனிஃபிட்டு, நம்ம தேனியிலேருந்தே எப்படின்னா, தேனியில் ரோட்டிலிருந்தே நம்ம எல்லா ஏரியாவும் பார்த்துக்கலாம். தேனியிலேருந்து கொடைக்கானல் பார்க்கலாம், தேனியிலேருந்து போடி மெட்டை பார்க்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்தோம்னா கம்பத்திலேருந்து கம்பம் மெட்டு தெரியும். அப்புறம் என்ன தெரியும், ராமக்கல் மெட்டு தெரியும் தேனியிலேருந்து. சி தேனி, அது வந்து பாளையத்தில், பாளைய பைபாஸ்லேருந்து பார்த்தாலே தெரியும் ராமக்கல் மெட்டு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூடலூர் இந்த சைடு போயிட்டோம்னா கீழேருந்து பார்த்தாலே கேரளா தெரியும். அப்புறம்
அந்த லோயர் கேம்ப் பாதையில இருந்து நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு நம்ம லோயர் கேம்ப்லேருந்து லெஃப்ட் சைடு இருந்து மேலே பார்த்தோம்னா மேகமலை தெரியும். மேகமலை அந்த ஒரு மேகமலையில் லாஸ்ட்டில் ஒரு அணை மாதிரி இருக்கும், அந்த இது தெரியும், அணை தெரியும். ஸோ தேனியிலேருந்து எல்லாமே பார்க்கலாங்க. கொடிமேட்டு பார்க்கணுமா பார்த்துக்கோ, கொடைக்கானல் பார்க்கணுமா பார்த்துக்கோ, அவன் என்ன பிளேஸ் பார்க்கணும் மேலே போகாமலே அப்படின்றத எல்லாமே பார்த்துக்கலாம். நான் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணையில் நான் காத்தாடியா காத்தாடி தெரியுதுடா, அதான் அங்கே காத்தாடி, அதுவும் கேரளா தான். இந்த சைடு மலை பார்த்தீங்கன்னா மேகமலை தெரியும், மேகமலை. இன்னும் கம்பத்துக்கு 15 கிலோமீட்டர், குமுளிக்கு 38 கிலோமீட்டர். குமுளி குமுளி வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு குமுளி வந்து எனக்கு ஸ்பெஷலான ஒரு ஏரியா. குமுளி வந்து குமுளி அப்புறம் அந்த லாயர் கேம்ப்பு இந்த சைடு எல்லாமே உனக்கு ஃபேவரேட். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சூப்பர் சூப்பராக இருக்கா. ஸோ பழைய பைபாஸ் வந்து வரப்போகுது, அந்த வியூவும் வேறு லெவலில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சின்னமனூரில் இந்த வந்து இந்த வியூ சூப்பராக இருக்கும். இந்த சைடு இருக்கு ரைட் சைடு, பாளையம் பைபாஸில் வந்து லெஃப்ட் சைடு வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் சுற்றி பார்த்தா எப்படி பார்த்தாலும் மழை தான், எப்படி இருக்கு எப்படி பார்த்தாலும் மழை தான் தெரியும். ஆ இரு நிப்பாட்டுமே, இரு இரு இறங்க, ஒரு சுற்றி மட்டும் ஒரு தாடி காமிச்சிக்கிறேன். நீ அப்போ நான் திரும்புறப்ப நீ லைட்டா திரும்பியோ, நான் பாத்தீங்களா எப்படி பார்த்தாலும் மழை தான் தெரியும். அது எனக்கு எப்பயே தெரியும் நைட் வரும். ஸோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு, தேனி வந்து தேனி ஊரை வந்துச்சு. தேனி வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும், சூப்பராக இருக்கு. எங்கே பார்த்தாலும் சூப்பர் சூப்பர்ந்தே வரும். ஆனால் எனக்கு குளிருது. ஸோ கம்பத்தை நம்ம தாண்டியாச்சு. ஸோ இந்த சைடு வந்தோடனே கேரளா நாமகம் தான். ஸோ அந்த பைபாஸ் ஜாயின் ஆச்சுல, அது இங்கே தான் வந்து முடியும். ஸோ கம்பத்தை தாண்டோடனே எனக்கு கேரளா ஞாபகமாக தான் வருது. ஆனால் கேரளா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோடு எனக்கு ஃபேவரேட் ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதான் சொல்லுவேன், இந்த ரோடு தான் ஃபேவரேட் ரோடு. ஃபஸ்ட்லாம் நாங்கள் கேரளா எதுக்கு போகணே தெரில, ஆனால் அடிக்கடி போயிட்டு வருவோம். ஆனால் இப்போலாம் போகவே முடியல, என்னன்னு தெரியல. ஒரு டீ ஷாப்லாம் இருக்கும், வந்துருச்சு வந்துருச்சு வியூ பாயிண்ட். ஏ தண்ணி வருதுடா, அதே தண்ணி வருது, வேற லெவல். ஆமாம் 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 டாக்டர், தண்ணி வருது தண்ணி. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெறியாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்டிங் மழை ஆரம்பிச்சு அப்படியே இந்த சைடு இப்படி வந்து கனெக்ட் ஆகி அப்படி ஒரு கனெக்ட் ஆகி கரெக்டாக மழை முடிஞ்சிடும் சென்டரில். ஐயோ வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவலு, இருங்க உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டினாதான். ஸோ சொன்னேன்ல இப்படி வந்து, அதாவது லெஃப்ட் சைடு இருந்து மழை வரும், இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னேல அந்த அது என்னது ராமக்கல் மட்டு அந்த மலை அப்படியே ஜாயின் ஆகி அப்படியே வந்து இங்கே முடியும். முடிஞ்ச முடிகிற இடம் தான் லாயர் கேம்ப்பு, அதுக்கு மேலே போனோம்னா கேரளா.
கூடலூர் வந்தோம். இது வந்து கூடலூர் பைபாஸ். நம்ம கூடலூர் பைபாஸ் போயிடுவோம். ஐயோ இத பார்க்க வேண்டாம், இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. இருங்க, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா சத்தியமா வேற லெவல்ரா, ரொம்ப நாள் கழிச்சு வேற லெவல். ஐயோ என்ன ஏரியாவே சந்தோஷம் வருது எனக்கு. அங்க பாருங்க, ஐயோ அந்த ஃபால்ஸ். இது வந்து ஒய் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு டாப்புக்கு போகணும்னா நம்ம கம்பமேட்டு போய் தான் போக முடியும். ஆனா உண்மையிலே வேற லெவல் ஃபால்ஸ். ஐயோ ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டு 30 செகண்ட் 1 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ போட்டே நாங்கள் ரொம்ப நாளாச்சு. ஸோ கொஞ்ச நாளாக வேற நாங்கள் ட்ராவலும் பண்ணலையா. ஸோ அதான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வரோம். பார்த்தோன்னே வேற லெவலில் சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நாங்கள் இருந்தாலும் நாங்கள் தேனி இல்லாமல் வெளியூராக இருந்தோம்னா நாங்களும் இந்த மாதிரி இடத்த தேடி வந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் நாங்கள் தேனியே இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பாட்டுக்கு எங்கேயும் போக தேவை, ட்ராவல் பண்ணணும்னா நாங்கள் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு தேனிக்குள்ளேயே நான் நிறையா பிளேஸ் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டரு இல்லை 20 கிலோமீட்டரு அவ்வளோ தூரம், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும். இந்த மாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். ஐயோ வெரி வேற லெவல். ஐயோ டேய் எனக்கு ஃபால்ஸ் பார்க்க பார்க்க எனக்கு ஐயோ தெரியுதான் தெரியல, செல்லுல போட்டு பார்த்தா தான். அதான் ஏய் ஃபால்ஸ் வர. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய சாரல் விழுகிற கிளைமேட்ல ரோட்டில் பாருங்க இப்படி செமையா இருக்குதா. சாரல் விழுந்துட்டு இருக்கு மாடு. ஏய் மாடு உண்மையிலே வேற லெவலு. ஐயோ 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 அங்க பாரு ஃபால்ஸ் அந்த அங்க தெரியுது பாத்தீங்களா, அது மேகமலை. அந்த நான் கை வச்சு காட்டுறேன், அதான மேகமலை. அது மேகமலை டாப் எண்டு லாஸ்ட். அதுவும் தண்ணி வருதுடா பயங்கரமா. நான் கை காட்டுறேன் பாத்தீங்களா, அது வந்து மேகமலை லாஸ்ட் பிளேஸ் அது. ஐயோ ஐயோ எவ்வளோ அழகு. ஐயோ காதுக்குள்ள ஏதோ போயிடுச்சு. அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதா சார் வேற லெவல். அதான் 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 அது கம்பம் பண்ணிட்டு ட்ரோனு. ஸோ எங்கள் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இதுக்கடுத்து ஃபோனில் எடுப்போமா இல்லை கேமராவில் எடுப்போமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வீடியோ ஃபோனில் எடுத்தாலும் நான் அப்லோட் பண்ணிடுவேன், இதுலேயே ஜாயின் பண்ணி விட்டுறேன். யாரு ஜெரஜ் தா தெரியுது அவரு நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். இரு லாஸ்ட் அவர் தாட்டி காமிச்சுட்டு போயிடும். ஸோ ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு, ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எடுத்த வீடியோ காமிக்க மாட்டேன், ஃபோனில் எடுத்த வீடியோ வேணால் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். இதில் எடுத்திருந்தால் ஜூம் பண்ண முடியல, அதனால் ஃபோனில் எடுத்த வீடியோ காமிச்சிருப்போம். ஸோ தொட்டி பாலத்துக்கு நாங்கள் போகல, இன்னொரு நாள் போயிட்டு அது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு இன்னொரு நாளில்
வீடியோ பண்ணுவோம். ஏய் ஆனா எனக்கு இந்த ஃபால்ஸ் இதை பார்த்துட்டு இது வேற லெவலில் இருக்கா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டேன். அது வேற லெவலில் இருக்கடா. ஆனால் இது இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கு, அதுதான் வேற லெவல் ஹைட்டு. ஆ ஸோ நாங்கள் வந்த பதே பாருங்க, அதில் கேமராவில் சார்ஜ் இல்லை, அதனால ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ போகிற வழியில் காட்டுறேன். ஐயோ ஒரு ஆஃப் ரோடு மாதிரி. யாரு கூப்பிடுறா? இவங்க வேற எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறையா? ஏய் அப்புறம் ஓரத்துல இருந்தா முள்ளு இருக்குண்ட. மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குண்டு கமெண்ட் பண்ணி. இந்த வியூ பாருங்க வேற லெவலா. அந்த அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது வந்து மே மலை வாட்டர் ஃபால்ஸ். இதே மழை வேற பெய்யுதாடா. ஓ ஸோ இன்னைக்கு தேனி பர்த்டேக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குண்டு? இல்லை தேனி பர்த்டேக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சரியாயிருச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். ஐயோ குளிருது. ஸோ அவ்வளோதாங்க, குளிருது குளிருதுல. அடுத்து ஏதாவது ஒரு நல்ல ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, பாய் 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 பாய்.